டெல்லியில் இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் வவ்வால் இருந்ததால் விமானம் அவசரமாக மீண்டும் டெல்லியிலேயே தரையிறக்கப்பட்டது. டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து நேற்று அதிகாலை 2:20 மணிக்கு ஏர் இந்தியா விமானம் ஒன்று அமெரிக்காவில் உள்ள நியூவார்க் சர்வதேச விமான நிலையத்திற்கு புறப்பட்டு சென்றது. நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் வவ்வால் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து விமானத்தை மீண்டும் டெல்லியில் தரையிறக்க விமானி முடிவு செய்தார். இதனையடுத்து டெல்லி திரும்பிய விமானம் அதிகாலை 3:55 மணியளவில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. பின்னர் வனவிலங்கு ஊழியர் வரவழைக்கப்பட்டு விமானத்தில் இருந்த வவ்வால் அகற்றப்பட்டது. அதன் பின்னர் விமானம் மீண்டும் புறப்பட்டு சென்றது. இது தொடர்பாக விமான இயக்குநரக அதிகாரிகள் கூறுகையில், ஏர் இந்தியாவின் இந்த விமானம் நியூயார்க் சென்று கொண்டிருந்த போது அதன் பிஸ்னஸ் கிளாஸ் பிரிவில் வவ்வால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து விமானம் மீண்டும் டெல்லியில் தரையிறக்கப்பட்டது. இருக்கை எண் 8DEF-இல் இருந்து வவ்வாலின் சடலம் கைப்பற்றப்பட்டு புறப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து விமானம் தூய்மைப்படுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். விரிவான விசாரணைக்காக இந்த சம்பவம் குறித்து விமான பாதுகாப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உணவு ஏற்றுவரும் வாகனம் போன்றவை மூலம் வவ்வால் விமானத்திற்குள் வந்திருக்கலாம் என்று அதிகார தரப்பில் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் காரணமாக பயணிகள் வேறு விமானம் மூலம் நியூயார்க் அனுப்பி வைக்கப்பட்டனர். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.